கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 19. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். 2 கொரிந்தியர் 3:5-6. நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து அவரது இரக்கத்தையும் புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களையும் மனு மக்களுக்கு எடுத்து கூறி அவர்கள் விரும்பினால் இந்த புது உடன்படிக்கையின் மூலம் ஆஸ்வதிக்கப்பட்டு இழந்ததை திரும்ப பெறலாம் என்பதை போதிக்க வேண்டும். நமது செய்தியை சந்தோஷத்துடன் கேட்டு பாவத்திலிருந்து மன திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் 1000 வருட ராஜ்யத்தின் மகாராஜாவும் மகா பெரிய ஆசாரியரும் மகா பெரிய தீர்க்கதரிசியும் மத்தியஸ்தரும் மேசியாவும் ஆகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாவதற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருந்து அதற்காக நமது வாழ்வை தியாகம் செய்ய வேண்டும். புது உடன்படிக்கை ஒரு உடன்படிக்கையாயிராமல் ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நாம் நமது ஜீவனை மாத்திரம் அர்ப்பணிக்காமல் உடன் ஊழியக்காராகிய கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினரையும் அவர்களது ஜீவனை அர்ப்பணிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். இந்த மேன்மையான பலி சீக்கிரத்தில் நிறைவேறும். அதன்பின் மகிமையான தலையின் கீழ் நாமும் மகிமையில் இருப்போம் என்பதே ஆமென்.